இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மில்க் ஸ்வீட் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் கண்டிப்பா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்வீட் செய்வதற்கு நான் 1¼ லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நல்ல திக்கான பால் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் ஊற்றி அதை நல்லா காய்ச்சுறேன். நல்ல சிம்மில் வச்சு அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். சைடில் வர இந்த பாலாடையெல்லாம் அதோடைய சேர்த்துடணும். இந்த டிஷ் செய்வதற்கு ரொம்ப பொறுமை அவசியம். ஆனால் ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான டிஷ் இது. நல்ல பாலை சுண்ட சுண்ட காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். நல்ல கிண்ட கிண்ட பாலோட அளவு குறைஞ்சிட்டே வரும். நல்ல ஆடையெல்லாம் சேர்ந்து வருது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நான் வந்து 2 டீஸ்பூன் நெய் ஊற்றுறேன். நெய் ஊற்றி இப்போ நல்லா சேர்த்து கிண்டணும். நல்ல நெய் வந்து நல்லா சேர்ந்துச்சு. இப்போ நல்ல குறைஞ்சிட்டு பால். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சமாக எலுமிச்சைப்பழம் சாறு ஊற்றுறேன். அரை எலுமிச்சைப்பழம் ஊற்றினா போதும். கொஞ்சமாக ஊற்றினா போதும். இப்போ கொஞ்சமாக லைட்டாக திரிஞ்சு வருது பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து 100 கிராம் சுகர் அதோடு சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சுகரை சேர்த்து கிண்டணும். நல்லா கிண்டி சைடில் வர அந்த பாலாடையும் அதோடு சேர்த்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்ல பால் நல்லா குறைஞ்சிட்டு இப்போ எல்லா சுகரையும் போட்டாச்சு. கொஞ்சம் நெய்யையும் ஊற்றி கிண்டணும். 2 டீஸ்பூன் நெய் ஊற்றுறேன். அதையும் நல்லா கிண்டிகிட்ருக்கேன். இந்த சமயத்தில் நான் வந்து இந்த ஸ்வீட்டை செட் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி வைக்கிறேன். நல்ல கட்டியாயிடுச்சு இந்த ஸ்வீட்டு. நல்ல சூப்பராக திரண்டு வருது பார்த்தீங்களா. நல்லா ஒட்டாமல் சூப்பராக வருது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து அந்த பாத்திரத்தில் இந்த ஸ்வீட்டை ஊற்றிட்டேன். ஊற்றி செட் பண்ணி வச்சிடுறேன்.
நல்ல ஒரு கனமான டவலில் மேலே அந்த பாத்திரத்தை வச்சுருக்கேன். வச்சு நல்லா செட் பண்ணி ஒரு பிளேட்டை வச்சு மூடிட வேண்டியதான். மூடி அந்த டவலையும் அதோடு சேர்த்து வச்சிட வேண்டியதான். நல்ல இப்போ செட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இன்றைக்கி பண்ணோம்னா நாளைக்கு இதை எடுக்கலாம். மார்னிங் அதை எடுத்தோம்னா சூப்பராக செட் ஆகிடும். நல்ல சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை பீஸ் பீஸாக போட்டுற வேண்டியதான். சரியாக வரலைன்னா கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு பிறகு கூட நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா சூப்பராக சேஃப் ஷேப்பாக வரும். அது பீஸ் பீஸாக சூப்பராக எடுத்துடலாம். இப்போ சூப்பரான மில்க் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ஸ்வீட். இது பொறுமை மட்டும்தான் இதுக்கு தேவை. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.